நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குறீங்களா உங்களுக்கான அந்த வீடியோ தான் நீங்கள் ஒரு நாள் வேலை பார்க்கறதுக்கான ஊதியம் எவ்வளோ நீங்கள் இது வரைக்கும் எத்தனை நாள் வேலை பார்த்துக்கிறீங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு சரியான முறையில் அவங்க ஊதியம் போட்டிருக்காங்களா நீங்கள் அனைத்தும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கான வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சில டைம் நீங்கள் வந்து ஒரே குடும்பத்தில் ஐந்து பேர் ஆறு பேர் இப்படி நீங்கள் ஒ ஒரே குடும்பத்தலைவர் தலைவர் பேரில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்படி அப்ளை பண்ணும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க அவருக்கு சரியான முறையில் அவங்களுக்கு அவங்களோட அக்கௌண்டில் வந்து அந்த ஊதியம் வந்திருக்கா நீங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அனைத்து விவரமே கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் வீட்டிலிருந்தே ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம் மிக எளிமையான வழி தான் நீங்கள் இதுக்காக எங்கேயும் அலைய வேண்டாம் நீங்கள் வீட்டிலேருந்தே மொபைல் மூலியமாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்க சரியான முறையில் தான் ஊதியம் கொடுத்துருக்காங்களா நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்களோ அந்த வேலைக்கான பெயரை கூட கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு சில டைம் நீங்கள் போயிருப்பீங்க அந்த நூறு நாள் வேலைக்கு அந்த வேலைக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு அது என்ன வேலையோ அந்த வேலைக்கான பெயரும் கொடுத்துருக்காங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு புரியும் நீங்கள் பார்த்துட்டு உடனே குறைகள் இருந்தால் நீங்கள் உடனே தெரிவிக்கலாம் உங்கள் அதிகாரிகிட்ட இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நூறு நாள் வேலை திட்டம் ஊதியம் வேலை பேங்க் டீட்டெயில்ஸ் அனைத்துமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் உங்கள் வீட்டிலருந்தே ஆன்லைன் மூலியம் நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் எத்தனை நாள் வேலை பார்த்துக்கிறீங்க ஒரு நாள் ஊதியம் எவ்வளோ அனைத்தும் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் வீட்டிலருந்தே இதை ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம் வீட்டில் எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க உங்கள் வீட்டில் ஐந்து பேர் உறுப்பினராக இருந்தால் அந்த ஐந்து பேருக்கும் எத்தனை நாள் வேலை கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் இந்த வெப்சைட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கையில் இருக்கும் டிஸ்பிளேஸில் நீங்கள் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் பேஜ் ஓப்பன் ஆனோடனே இதில் எல்லா ஸ்கீம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கலாம் இதில் லைட்டாக அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னால் அந்த சைடில் பாருங்கள் ஜாப் கார்டுன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஜாப் கார்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலமே வரும் இதில் தமிழ்நாடு பாருங்கள் தமிழ்நாடு பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த தமிழ்நாடுக்கு நேராக மேலே வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தை வந்து சூஸ் பண்ணோம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் ஃபைனலு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிற டிஸ்டிக் வந்து சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிளாக்கு அதாவது தாலுக்கா இது வந்து சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து வில்லேஜ் உங்களோட ஊர் பல பஞ்சாயத்து வந்து சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற குடும்ப அட்டை வந்து அனைத்தும் வந்து ஷோ ஆகும் நீங்கள் எப்படி பார்க்கலாம் நீங்கள் இப்படியே ஸ்கொயர் பண்ண ஸ்கொயர் பண்ண இதில் உங்கள் பேர் வருதா கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத் தலைவர் யாரோ அவங்க பேர் தான் மெயினாக கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் அந்த ஜாப் கார்டு நேராக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கான அந்த டீட்டெயில்ஸ் வரும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவர் தான் கொடுத்துருப்பாங்க இதில் உங்கள் குடும்பத்தலைவர் பேர் வந்தாலும் நீங்கள் அந்த பேரில் டச் பண்ணலாம் அப்படி இல்லையாட்டாலும் நீங்கள் இதில் அந்த ஜாப் கார்டு இருக்குது பாருங்கள் உங்களோட ஜாப் கார்டு என்ன நம்பரோ அந்த நம்பர் பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணலாம் உங்கள் கார்டு நீங்கள் வேலை செய்கிறீங்களே அந்த வேலை செய்கிற ஜாப் கார்டு வந்து நீங்கள் பாருங்கள் அதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஐக்கன்லாம் இருக்குது பாருங்கள் சைடில் உங்களோட ஜாப் கார்டு நேராக வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகு உங்களோட ஜாப் கார்டு ஓப்பன் ஆகும் குடும்பத் தலைவர் யாரோ அவங்களோட பெயரு எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் வந்து வந்து காட்டுவோம் அவங்க என்ன அக்கௌண்ட் நம்பர் அதாவது எந்த பேங்க் கொடுத்துருக்காங்க அந்த பேங்க் டீட்டெயில்ஸும் வரும் நீங்கள் அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வருஷத்தை வந்து காட்டுவாங்க நீங்கள் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் அதனால் அப்படியே ஸ்கொயிட் பண்ணிவிடுங்க ஸ்கொயர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வரும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான நீங்கள் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்க எத்தனை நாள் வேலை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்த்ததுக்கான அந்த பெயர் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிருப்பீங்க அந்த ஒர்க்கான பெயர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இதிலேயே கூட செக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்திக்கு ஒன்றுங்க பாருங்கள் அதில் எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அதுக்கு என்ன வேலை அந்த வேலைக்கான என்ன பெயர் அதுவும் கொடுத்துருக்காங்க இன்னும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் வேலை பார்த்ததுக்கான ஊதியம் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இப்போ ஐந்து நாள் வேலை பார்த்தா அதுக்கு எவ்வளோ ஊதியம் அது எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் இதில் கூட அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு சரியான முறையில் தான் ஊதியம் வந்திருக்கா அக்கௌண்ட்டில் அப்படின்ட்டு இதில் மொத்த டோட்டலும் கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் வேலை பார்த்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க அதுக்கான ஊதியம் எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு குடும்பத்துக்கான ஊதியம் நாட்கள் நீங்கள் அதை பார்க்கலாம் நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் குடும்பத்தில் இந்தமாரி எத்தனை நாள் வேலை பார்த்துக்கிறீங்க ஊதியம் சரியான முறையில் தான் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் நீங்கள் ஒரு இது மூலியமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாரி எடுத்துக்கூட உங்களோட அதிகாரிக்கு வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் இந்தமாரி தவறு நடந்துருக்கு நாங்கள் வேலைக்கே போகல ஆனால் வேலைக்கு போனதாக கணக்கு காட்டி அக்கௌண்ட்டில் பணம் ஏறி இருக்குது வேற ஆள் அக்கௌண்ட்டுக்கு அப்படி அக்கௌண்ட் நம்பர் மாறி இருந்தாலும் பேங்க் நேம் மாறி இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம் ஆனால் சிலவங்க வந்து இந்த ஜாப் கார்டு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆனால் அவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க சிலவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அதனால் நீங்கள் இப்படி செக் பண்ணி பார்க்கலாம் இந்தமாரி நீங்கள் சரியான முறையில் தான் அவங்க அக்கௌண்ட்டில் காசு ஏற்றிக்கிறாங்களா எத்தினால் வேலையை பார்த்துருக்காங்க இப்படி பார்க்கும்போது எந்த தவறும் நடக்காது அதனால் மிஸ் பண்ணாதீங்க எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் இப்படி ஏதாவது தவறுகள் நடந்திருக்கான்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க செக் பண்ணி பார்க்கலாம் அவங்க குடும்பத்தில் இந்த மாரி ஏதாவது தவறு நடந்துருக்கா அப்படி மிஸ் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்